Voice of Parliament from TBC. ඊළඟට චාල්ස් නිර්මලනාදන් මන්තුම ඔබතුමාට විනාඩි 9ක් කාලයක් තියෙනවා. නන්රි තලමෙ දාගන්න උරුපිනවර්ගලේ 2018 ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 21ஆம் தேதி இந்த நாட்டில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதலினுடைய விவாதமாக இன்று 5வது நாளாக இன்று இந்த விவாதம் நடைபெறுகிறது. நான் இந்த சபைக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும். 2019 சித்திரை மாதம்தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றது. இந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வவுணதீவில் 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்களை யாரோ சுட்டு கொலை செய்கிறார்கள். அவர்களுடைய ஆயுதங்களையும் பறித்து செல்கிறார்கள். அந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அதே நேரம் இலங்கையில் ஒரு ஜனநாயக விரோத செயலாக ஜனாதிபதி அவர்களால் பிரதமர் நியமிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நடைபெற்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் மட்டக்களப்பு வவுணதீவில் 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த கொல்லப்பட்டதன் பின்னணியில் இந்த சம்பவத்தை விடுதலை புலிகள் தான் செய்திருப்பார்கள் என்ற இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய தவறான சிந்தனையில் அப்போதைய அந்த பிரதேசத்தில் இருந்த முன்னாள் போராளி அஜந்தன் அவர்களை 2-3 தினங்களுக்கு அப்பால் இந்த இலங்கை இராணுவத்தினுடைய புலனாய்வு துறை கைது செய்கிறது. அந்த கைது செய்ததோடு உண்மையான குற்றவாளிகள் வெளியில் செல்கிறார்கள். விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகள் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. அந்த உண்மையான சம்பவத்தை செய்தவர்கள், அந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்களை கொன்றவர்கள் தங்களுடைய சிந்தனையை வேறு பக்கமாக திருப்புகிறார்கள். இலங்கை அரசாங்கம் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன விடயங்கள் செய்தாலும் அது தமிழ் விடுதலை புலிகள் தான் செய்திருப்பார்கள் அல்லது முன்னாள் போராளிகள் தான் செய்திருப்பார்கள் என்று எடுத்த அந்த தவறான முடிவின் காரணமாகத்தான் அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்றது. அன்றே 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மட்டக்களப்பு வவுணதீவில் அந்த 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்களை கொலை செய்த உண்மையாக விசாரித்து விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகள் மீது பழி போடாமல் உண்மையாக அவர்களை விசாரித்திருந்தால், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்திருந்தால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களும் நடைபெற்றிருக்காது. இந்த மக்களும் பல மக்களும் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள். 5வது நாளாக இந்த உயரிய பாராளுமன்றத்தில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விவாதம் இன்றும் நடைபெற்றிருக்க வேண்டிய தேவையில்லை. இங்குதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அந்த 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்களையும் கொலை செய்தவர்களை கண்டுபிடித்திருந்தால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்றிருக்காது என்பது என்னுடைய இறுக்கமான கருத்தாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்றதன் பிற்பாடுதான் அதற்கு சூத்திரதாரிகள் தான் அந்த மட்டக்களப்பு வவுணதீவில் 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்களையும் கொலை செய்தார்கள் என்ற உண்மை தெரிய வருகிறது. அந்த நேரம் அவர்களை பிடித்திருந்தால் ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றிருக்காது. அதற்கு பிறகுதான் அந்த அஜந்தன் என்ற முன்னாள் போராளி விடுதலை செய்யப்படுகிறார். நான் அஜந்தன் என்ற போராளி முன்னாள் போராளி பிடிபட்ட போது நான் இந்த சபையில் கூறியிருந்தேன், இது முன்னாள் போராளிகளுடைய செயலோ அல்லது கைது செய்த நபருடைய செயலோ அல்ல, இது வேறு சக்தியினுடையது, அதை என்னென்று புலனாய்வுத்துறை தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் இந்த சபையில் தெளிவாக கூறியிருந்தேன். ஆனால் ஒரு தவறான சிந்தனை இருக்கிறது. என்ன விடயம் செய்தாலும் அது விடுதலை புலிகள் தான் செய்திருப்பார்கள் என்றொரு நிலை இருக்கிறது. ஆகவே முதலில் அந்த சிந்தனையை முதலில் மாற்ற வேண்டும். அந்த பிழையான மனநிலை, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எந்த புலனாய்வுத்துறையாக இருந்தாலும் அந்த பிழையான சிந்தனையை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த சம்பவம் இது இப்படி இருக்க ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்று வருகிற 21ஆம் தேதி 2 வருடங்கள் முடிவடைகிறது. அந்த 2 வருடத்தில் இந்த குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்களை
ஒரு சிலரை அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. நான் இரண்டு அரசாங்கங்களையும் ஒன்றாகத்தான் பார்த்து இந்த கருத்தை கூற விரும்புகின்றேன். முதலாவது நாட்டினுடைய புலனாய்வுத்துறையினுடைய பல இனம்தான் குண்டு வடித்தது. குண்டு வடித்ததன் பிற்பாடு இன்று வரையும் இந்த குண்டு தாக்குதல் யாருடைய சிந்தனைக்கு அமைவாக இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்றது, ஏன் இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்றது, இந்த குண்டு தாக்குதலில் குறிப்பாக கத்தோலிக்க மக்கள் அதிலும் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் இருக்கின்ற தேவாலயங்களில் பார்த்து இந்த குண்டு தாக்குதல் ஏன் நடைபெற்றது என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த இரண்டு அரசாங்கங்களும் தவறிவிட்டது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த குண்டு தாக்குதல் ஏன் நடந்தது, யாருக்காக நடந்தது, இதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடிக்காமல் இந்த பாராளுமன்றத்தினுடைய விவாதங்களுடைய நாட்களை பிற்போட்டு கொண்டு போவதால் இன்றைக்கு ஐந்தாம் நாள், நாளைக்கு ஆறாம் நாள், உண்மையில் இது யாரால் யாரால் திட்டமிடப்பட்டது, ஏன் திட்டமிடப்பட்டது, இங்குதான் பிரதானமான விடயமாக இருக்கிறது. ஏன் இந்த தாக்குதல் நடைபெற்றது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அது முதலிருந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற அரசாங்கமாக இருந்தாலும் சரி. இன்று நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பிற்பாடு, ஈஸ்டர் தாக்குதலின் பிற்பாடு இந்த அரசாங்கம், அதாவது 2019 சித்திரை மாதம் ஒரு அரசாங்கம் இருந்தது, அது நவம்பர் மாதம் வேறு அரசாங்கம் வந்தது. இந்த இரண்டு அரசாங்கங்களும் இந்த விடயங்களுக்கு முழு பொறுப்பு கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய இன்று அரசாங்கமாக இருக்கின்றவர்கள் முழுமையாக இராணுவத்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றவர், நாட்டினுடைய பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர், நாட்டினுடைய பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் இன்றைக்கு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது ஏன் இன்னும் இந்த தாக்குதல் ஏன் நடைபெற்றது, இதனுடைய மூல காரணம் என்ன, இந்த தாக்குதலில் அந்த தாக்குதல் செய்தவர்கள் அடைந்த நன்மை என்ன, யாருக்கும் தெரியாது. இதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். இதை கண்டுபிடித்தால்தான் உண்மை வெளிப்படும். நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். இலங்கையினுடைய கத்தோலிக்க ஆயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டக அவர்கள், கத்தரினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டக அவர்கள் இந்த 21ஆம் தேதி இரண்டு வருடங்கள் முடிவின் பிற்பாடு இந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவிட்டால் சர்வதேச விசாரணை ஒன்றை தான் கோர இருக்கிறதாக நான் செய்தி படித்திருந்தேன். இரண்டு வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற இந்த ஈஸ்டர் தாக்குதலில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதற்கு என்னும் சரியான நீதி இலங்கையில் இல்லை. 2009ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கில் குறிப்பாக கடைசி யுத்தத்தில், கடைசி யுத்தத்தில் 140,000 மேற்பட்ட மக்கள் காணாமலாக்கப்பட்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்றும் அதற்குரிய நீதி இல்லை. இரண்டு வருடங்களுக்கு முதல் நடந்ததற்கு சர்வதேச விசாரணை வேண்டுமென்று கூறினால் 100,000 மேற்பட்ட மக்களை இழந்த நாங்கள் சர்வதேச விசாரணை கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? அந்த நேரத்தில் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். அந்த 140,000 மேற்பட்ட யுத்தத்தில் மக்கள் காணாமலாக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் என்பதற்கு எங்களுடைய நித்திய இளைப்பாறிய ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்கள் தன்னுடைய நேரடி சாட்சியாக பதிவு செய்திருக்கிறார். அந்த சாட்சியை கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் மறுத்திருக்கிறார். நான் கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்களிடம் ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன். அருட்டந்தை மேரி பஸ்டியன், அருட்டந்தை ரஞ்சித், அருட்டந்தை கிளிஃபாதர், அருட்டந்தை ஜிம்ரோட், அருட்டந்தை பிரான்சிஸ் இவர்கள் இராணுவத்தினால் கொல்லப்பட்ட கத்தோலிக்க மத குருமார்கள். ஏன் இந்த கார்டினல் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இந்த கத்தோலிக்க மத குருமார்கள் இராணுவத்தால் கொல்லப்பட்ட போது ஏன் மௌனமாக இருந்தார்? அதே நேரத்தில் 1993ஆம் ஆண்டு புனித ஜாகப்பர் ஆலயம்,
Please conclude. Madavinadiya then. Tonitia in the Mande Navali, Saint Peter's Alayam. Tonutia Mande Vavunikulam, Thevalayam. Tonutiumba Mande Madatevalayam. In the Thevalayangalil, Ranava Vimana Takudal Saide. Over Takudal Galilum. நூற்றுக்கு மேற்பட்ட கத்தோலிக்கர் இருந்தபோது ஏன் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் மௌனம் காத்தார் என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. ஆகவே ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஈஸ்டர் தாக்குதலில் நீதி விசாரணை கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆனால் மல்கம் ரஞ்சித்தின் ஆண்டையினுடைய செயல்பாடுகள் ஒரு அரசியல் சார்ந்த செயல்பாடாக இருக்கிறதை வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக விவாதங்கள் வைப்பதை விட்டுவிட்டு உண்மையாக ஏன் இந்த தாக்குதல் நடைபெற்றது என்பதை கண்டறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நன்றி. இந்திக்கு அனுருத்த மந்துமா ஒத்துமாட்ட வினாடி ராதகிருஷ்ணன் மந்துமா ஒத்துமாட்ட வினாடி ஹயக்க காலத்தியலாம் 6 minutes. தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அதாவது இன்றைய நிகழ்ச்சி நிரலின்படி உயிர்த்த ஞாயிறு கடந்த வருடம் 2019 ஏப்ரல் மாதம் 21 நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தினத்திலே 268 கத்தோலிக்க மக்கள் இறந்திருக்கின்றார்கள். அவருக்கு முதலிலே எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் 500 மேற்பட்ட மக்கள் துன்பம் அடைந்து அந்த மக்கள் இன்று மிகவும் கஷ்டமான நிலையில் இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அவர்களுக்கும் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சமூகம் என்பது அழிக்கப்படக்கூடாது. ஒரு சமூகத்தினுடைய வீழ்ச்சி என்பது அதை மீண்டும் எடுத்து காட்டுவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். அதே போல கிறிஸ்தவ சமூகத்திற்கு அன்று ஏற்பட்ட இந்த அநியாயங்களை நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை ஏற்படுத்தப்பட்ட யாரோ ஒருவர் செய்த ஒரு காரணத்திற்காக இன்று இந்த முஸ்லீம் சமூகத்தை நாங்கள் நிராகரித்து அவர்கள் இந்த முஸ்லீம் சமூகங்கள் இந்த நாட்டிலே மிகவும் மோசமானவர்கள் என்று சித்தரித்து காட்டுகின்ற ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்தக்கூடாது. இந்த முஸ்லீம் மக்கள் இன்று பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மக்களுடைய வியாபாரங்கள் இன்று நசுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய வாழ்க்கை தரம் மிக மோசமான நிலையிலே போய் கொண்டிருக்கின்றது. அவருடைய கலாச்சாரங்கள், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே நசுக்கப்பட்டு வருகின்ற இந்த நேரத்திலே அந்த சமுதாயத்தையும் நாங்கள் நிராகரிக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே இந்த நாட்டினுடைய அரசாங்கம் மாறுவதற்கு இந்த உயிர்த்த ஞாயிறு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. இந்த காரணத்தினால்தான் அன்றிருந்த அரசாங்கம், நல்லாட்சி அரசாங்கம் மாறுவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. அதே போல இந்த சிங்கள பௌத்த மக்கள் என்ற அடிப்படையிலே இந்த மக்களுடைய வாக்குகளை சூறையாடி இன்று மக்களை நடுரோட்டிலே விட்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்தை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே எதிர்காலத்திலே இவ்வாறு நடக்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லி எங்களுடைய பகுதியிலே இன்று நடைமுறையிலே இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நான் சொல்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் எனக்கு கிடைத்திருக்கின்ற 6 இருக்கின்ற காரணத்தினால் இன்று இந்த 1000 சம்பளம் என்ற அடிப்படையிலே மலையக மக்களுக்கு 1000 கொடுக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு இன்று மலையக மக்களை பாதாள படுகொலையிலே தள்ளி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று தொழில் நிர்ணய சபையினுடைய சம்பள நிர்ணய சபையினுடைய 900 பிளஸ் 1000 என்று சொல்லி இந்த சம்பளத்தை கொடுக்கின்ற இதே நேரத்திலே கம்பெனிகள் பல்வேறு அட்டூழியங்கள், அநியாயங்கள் இந்த மலையகத்திலே செய்வதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாதம் சம்பளம் வாங்குவதற்கு மக்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு காரணம்தான், மேலதிகமாக எடுக்கின்ற கொழுந்துகளுக்கு நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்க முடியாது, அதே போல எங்களுக்கு 20 கொழுந்து நீங்கள் பறித்து தர வேண்டும், அவங்களுடைய ஆண் பெண் சகலரும் கொழுந்து எடுக்க வேண்டும் என்ற பல்வேறு நிபந்தனைகளை இந்த கம்பெனிகள் இன்று கொடுத்து பல்வேறு இடங்களிலே, உதாரணமாக லோயினோன் எஸ்டேட், டின்சின், அப்கோட், லிந்துல போன்ற பல்வேறு இடங்களிலே இந்த மக்களுக்கு பல்வேறு அநியாயங்கள் இன்று நாங்கள் நடைபெறுவதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு யுத்தகலமாக இன்று மாறியிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் சிங்கள இந்து பெருநாட்டுக்கு பிறகு
மலையகத்திலே மிக ஒரு போராட்டம் நடப்பதற்கான சந்தர்ப்பம் மிகவும் இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் அந்த 1000 ரூபாய் சம்பளம் என்பதை சொல்லிவிட்டு அதற்காக இன்று மக்களை நசுக்குவதும் மக்களை பழிவாங்குவதுமாக இருக்கின்ற இந்த தோட்ட கம்பெனிகளுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டிய கட்டாயம் இப்பொழுது இருக்கின்றது. ஆகவே இந்த தோட்ட கம்பெனிகள் எதிர்வருகின்ற காலத்திலே இவ்வாறு நடந்து கொண்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமாக நாங்கள் சகல தோட்ட தொழிலாளர்களையும் இறக்கி போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராகி வருகின்றோம் என்பதை நான் இந்த நேரத்தில் இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று மேலதிகமாக படிக்கின்ற குழந்தைகளுக்கு காசு கொடுப்பது இல்லை. கிரச் அதாவது முன்பள்ளி அதாவது பிள்ளை பராமரிப்பு நிலையத்திலே இருக்கின்ற வேலை செய்கின்றவர்களை இன்று அவர்களுடைய ஏனைய தொழிலுக்கு போக சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. இறந்த பிறகு அதாவது தோட்டங்களிலே வளமையாக கொடுக்கின்ற எந்த விதமான அனுமதியும் இன்று தோட்டங்களிலே கொடுக்காமல் அந்த மக்களை மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலே தள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையிலே தான் இன்று இந்த மலையக கம்பெனிகள் பெருந்தோட்ட கம்பெனிகள் இன்று செய்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்திலே இதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இதற்காக இந்த தோட்டங்கள் இன்று அரசாங்கம் தலையிட்டு 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னாலும் கூட இந்த தோட்ட கம்பெனிகள் இவ்வாறு செய்யும் பொழுது அரசாங்கம் இப்படி பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பதையும் சொல்லி, அதே போல இன்று தோட்ட பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யும் பொழுது அந்த தோட்ட பாடசாலைகள் உங்களுக்கு தெரியும் அநேகமாக தோட்டங்களிலே யூடிஏ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எந்த விதமான தலையீடும் இல்லை. இப்பொழுது புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். யூடிஏ அப்ரூவல் வாங்கினால்தான் தோட்டங்களிலே பாடசாலைகள் கட்டலாம் என்ற ஒரு சூழ்நிலை இன்று புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்று நான் காலையிலே கௌரவ ஜிஎல் பீரிஸ் அவர்களிடம் நான் இதை சொன்னேன். அவர் இதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். இப்படியான புது புது சட்டங்களை கொடுத்து தோட்டங்களிலே கல்வியை வளர்த்து விடாமல், அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க விடாமல், சுகாதாரங்களை வளர்க்க விடாமல் பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றதுதான் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே இதுவரைக்கும் தோட்டங்களிலே எந்த விதமான வீடுகளும் கட்டப்படவில்லை. ஆகவே இந்த வீடுகள் கட்டுவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆக மொத்தத்திலே தோட்ட மக்களை இன்று ஒரு படுகொலையிலே தள்ளியிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த சபைக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நன்றி. விஜித் பேருக்கு பந்துமா துமார் வினாடி தாயக்கா. Voice of Parliament from TBC.